லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நெல்லை டவுன் தாயம்மை அம்மாள் நடுநிலை பள்ளியில் வைத்து லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு சார்பில் 75வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் லயன் சுரேஷ் தலைமை வகித்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தாயம்மை அம்மாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அழகு லட்சுமி வரவேற்புரை நிகழ்த்தினார். லயன் மாயாண்டிநாதன் முன்னில் வகித்தார். தாயம்மை அம்மாள் பள்ளி கரஸ்பாண்டன்ட் கணேஷ்குமார் சிறப்புரையாற்றினார். விழாவில் ஜோன் சேர்மன் எம்ஜேஎஃப் லயன் கோபிகண்ணன், டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் எம்ஜேஎஃப் லயன் சக்தி வெங்கடேஷ், லயன் கந்தவேல், எம்ஜேஎஃப் லயன் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழா நிறைவாக தாயம்மை அம்மாள் பள்ளியின் ஆசிரியை லக்ஷ்மி நன்றி கூறினார். லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு செயலாளர் லயன் முத்தையா ஆனந்த் மற்றும் பொருளாளர் லயன் சிவா ஆகியோர் வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நமது நாட்டு கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என உறுதி கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மேன்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டு கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டுளை வீச பறந்திட செய்வோம். நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லயன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததென எண்ணியும், இனிமையான காலங்களை கழிக்கவும், பாடவும், வேடிக்கைகளிலே பங்கு பெறவும், சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்து சிறந்த பணி என்று உணர்கின்றேன். அன்றாட பணிகளிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு எண்ணற்றவை நினைவிலிருந்து நாம் அனைவரும் இறைவனை வழிபடுகின்றோம். செயலாளர் வி முத்தையா ஆனந்த் அவர்களையும், பொருளாளர் லயன் சிவா அவர்களையும், உணவு வழங்குபவர் லயன் மாயாண்டிநாதன் அவர்களையும், டொனேஷன் வழங்க இருக்கும் லயன் கந்தவேல், லயன் டாக்டர் செல்வராஜ், லயன் இன்ஜினியர் சிவா அவர்களையும், கிஃப்ட் டொனேஷன் பை லயன் சக்தி வெங்கடேஷ் எம்ஜேஎஃப் அவர்களையும், மற்றும் அரிமா கோல்டு சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரையும் உளமாற வரவேற்பதோடு இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பெற்றோர்கள்
ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடி மகிழ்ந்தார் பாரதி. அவர் காணாத சுதந்திரத்தை நாம் கண்டு கழித்து மகிழ்ந்தோம். 1947 நாம் விடுதலை அடைந்தோம். விடுதலை அடைந்த ஆகஸ்ட் 15 நாளை நாம் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறோம். இக்கொண்டாட்டம் நம் தேசிய திருநாளது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் நம்மளை அடக்கி ஆண்டார்கள். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் நாம் இந்நிலை மாறிட காந்தியார் உட்பட எண்ணற்ற பெரியார்கள் பாடுபட்டார்கள். அதன் பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதை உணரவும் உணர்த்தவும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. சுதந்திர திருநாள் விழா. சுதந்திர திருநாள் பாரதம் எங்கும் கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் செங்கோட்டில் நமது தேசிய கொடியை பறக்கவிட்டார் நம் முதல் பிரதமர் நேரு. அதை தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. மாநிலங்களில் ஆளுநர்களுக்கு பதிலாக முதலமைச்சர்களால் கொடியேற்றப்பட்டு கொண்டாடப்படுகிறது. விழாவில் முப்படை அணிவகுப்பும் ஊர்வலமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அரசு அலுவலங்களில் மட்டுமல்லாத தனியார் வீடுகளிலும் மூவண்ண கொடி பட்டொலி வீசி பறக்க காண்கிறோம். விடுதலைக்கு பின் நாம் விடுதலை அடைந்த பின்னர் நம்மை நாமே ஆள தலைப்பட்டோம். முடியாட்சி நீங்கி குடியாட்சி மலர்ந்தது. வயது வந்தோர்க்கெல்லாம் ஒற்றுரிமை கிடைத்தது. எங்கும் பள்ளிகள் எங்கும் தொழிற்சாலைகள் போன்றன தோன்றின. இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள். அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள். வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள். இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள். நேசம் கம்பீரம். Play by USB Drive. Didi Bandhavi, Anna Jalani.
ஏற்பட காரணங்கள் பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் புகை உணவு விஷயம் முக்கியமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு இதை தாண்டி மரபணு கண் புற்றுநோய் ஏற்பட முக்கிய காரணமாக அடைகிறது. அது போக அதிக ஒளியுள்ள எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளை பார்த்தா மெயினாக வந்து செல்போன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். எண்ணெய் நெய் மீ பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் மாதுளை திராட்சை இஞ்சி மஞ்சள் பூண்டு மேலும் உடைப்பயிற்சி. ஸோ இதை நீங்கள் அந்த மூணு பாயிண்ட்டுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இது ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ உங்கள் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலுமே அதை நீங்கள் விழிப்புணர்வாக கொண்டு போங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய திருநாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தின விழா என்று நான் படித்த பள்ளியில் சீரும் சிறப்போடு எங்கள் சங்கத்தின் தலைவர் கொடியேற்றி சிறப்பாக நடத்தி வருகிறார். அதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண் தானம், இரத்த தானம், அன்னதானம் என்பார்கள். இன்று அந்த கண் தானத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கிறீங்க, அவங்களுடைய பெற்றோர்களும் வந்திருக்கிறீங்க. உண்மையிலே அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக, இந்த திருநெல்வேலி கோல்டு லைன் சங்கத்தின் சார்பாக, எங்கள் திருநெல்வேலி 324A மாவட்டத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒருவரின் விழி வந்து நான்கு பேருக்கு அது ஒளியாக இருக்கின்றது.
பொருளாளர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கிய லயன் மாயாண்டிநாதன் அவர்களுக்கும், மேசை வழங்கிய லயன் கந்தவேல் அவர்களுக்கும், லயன் டாக்டர் செல்வராஜ் அவர்களுக்கும், லயன் இன்ஜினியர் சிவா அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்வாறு வருகை புரிந்த எம் பள்ளியின் செயலர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், பெற்றோர்கள், பெரியோர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க.